தமிழகத்தில் மீண்டும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் நம்ம பார்க்க போறோம், மறக்காம தமிழ் வதனியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் மீண்டும் கனமழை பதிவாகக்கூடிய தேதிகள் மற்றும் மிக கனமழை எந்தெந்த மாவட்டத்தில் எப்போது பதிவாக போகிறது என்ற தேதிகள் நம்ம பார்க்கலாம். தமிழகம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 27, 28, 29, 30 மற்றும் 31 தேதிகளில் மிதமான மழை என்பது சில இடங்களில் பதிவாகும். குறிப்பாக அக்டோபர் இறுதி நாட்களில் மிதமான மழை என்பது பதிவாக தொடங்கும், மிதமானது முதல் கனமழையாக அதிகரிக்கும். எந்தெந்த மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது, இந்த மழையினுடைய தீவிரங்கள் வரப்போகிற நாட்களில் மழையினுடைய தீவிரங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்க்கும்போது தென் தமிழக மாவட்டங்கள் தான் இனி வரப்போகிற நாட்களில் மழையினுடைய தீவிரங்கள் மிக அதிகமாக பதிவாக போகிறது. அதிலும் குறிப்பாக நமக்கு எந்தெந்த பகுதிகள் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தென் தமிழக மாவட்டங்களில் மதுரை, விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் கனமழை எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த தேதிகளில் தென் தமிழகத்தில் கனமழை தீவிரமாகும் என்று சொல்லி பார்க்கும்போது, வருகிற 29 தேதியிலிருந்து நவம்பர் 4-5 தேதிகள் வரைக்கும் தொடர் மழை என்பது தென் தமிழக மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புகள். நவம்பர் முதல் வாரத்தில் கனமுதல் மிக கனமழையும் அக்டோபர் இறுதி நாட்களில் கனமழை வரை தென் தமிழக மாவட்டங்களில் பதிவாகக்கூடும். அதிலும் நமக்கு குறிப்பாக நம்ம பார்க்கும்போது தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் நல்ல ஒரு பலத்த மழை என்பது மாத இறுதியில் பதிவாக வாய்ப்புகள். அதன் பிறகு நவம்பர் முதல் வாரங்களில் கனமுதல் மிக கனமழை தீவிரமாக தென் தமிழக மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். ஆகவே வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நவம்பர் முதல் வாரங்களில் அதிகரித்து காணப்படும். ஆகவே இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் தற்போது நவம்பர் முதல் வாரங்களில் முதலாவது மழை பெய்யக்கூடிய பகுதிகள் இந்த இடங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். மற்ற மாவட்டங்களில் மழை கிடையாதுன்னு கேட்டால், மற்ற மாவட்டங்களில் மழை உண்டு. மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது தென் தமிழக மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் மிக தீவிரமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம எல்லா மாவட்டத்திற்கும் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம தமிழ் வதனியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், அதே போல் உங்களுக்கு புதிய சேனல் லிங்க் இருக்குது, மறக்காம நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்ததாக தமிழகத்தில் கனமழை மிக தீவிரமாக நமக்கு வந்து எப்போது பதிவாகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் மிதமான மழை உண்டு. தென் தமிழக மாவட்டங்களில் மிதமான மழை அல்லது லேசான மழை என்பது அதிகம் எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், மதுரை போன்ற மாவட்டங்களில் லேசான மழை வாய்ப்புகள் ஆங்காங்கே பதிவாகும். சில பகுதிகளில் மிதமான மழை. அதைத் தொடர்ந்து தென் தமிழக மாவட்டங்களில் வருகிற 28 வரைக்கும் இதே போல இருக்கும். 28 வரைக்கும் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் 28 வரைக்கும் லேசான மழை, மிதமான மழை இப்படியாக நமக்கு ஆங்காங்கே பதிவாகி கொண்டே இருக்கும். கனமழை தீவிரம் அப்படிங்கிறது 29 படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் தென் தமிழகத்தில் அதிகரிக்கக்கூடும். 29-30 மிதமானது முதல் கனமழையாகும். நவம்பர் முதல் வாரங்களில் தென் தமிழகத்தில் கனமழை தீவிரம் என்பது வெளுத்து வாங்கும் அறிவித்த மாவட்டங்கள் முழுவதுமாக. அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை தீவிரங்கள் அதிகரிக்கும். தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் 28 வரைக்கும் மிதமான மழை வாய்ப்புகள். 28 பிறகு நமக்கு தேனி, தென்காசி மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கனமழை தீவிரம் என்பது கணிசமாக அதிகரிக்க தொடங்கும். அதனால் வரப்போகிற நாட்களில் இந்த கனமழை தீவிரமாக அதிகம் எதிர்பாருங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தின எல்லா மாவட்டத்திற்கும் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வானிலை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க. வானிலை நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டால் தான் எந்த தேதிகளில் எந்த மாவட்டங்களில் எப்போ மழை பதிவாகுங்கிற முழு தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் வானிலை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க. தொடர்ந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை தீவிரங்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் நவம்பர் முதல் வாரங்கள் அதாவது நவம்பர் 2-3 ஆகிய தேதிகளில் படிப்படியாக வட தமிழக உள் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை வரை பதிவாக வாய்ப்புகள். அக்டோபர் 31 வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு லேசான மழையோ அல்லது மிதமான மழையோ ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவாகும். மற்றபடி நம்ம கனமழை தீவிரம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை வாய்ப்புகள், காற்றுடைய வேகம் கணிசமாக மாலை நேரங்கள் அதிகரித்து காணப்படும். அதன் பிறகு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை பகல் நேரங்களில் வெயில் காணப்படும்.
மாலை நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். அப்போ எப்போ நமக்கு இந்த மாவட்டங்களில் மழை தீவிரங்கள் அதிகரிக்கும் என்றால், நமக்கு அக்டோபர் 31 வரைக்கும் ஒரு லேசான மழை, மிதமான மழை அப்படிங்கிற இந்த பகுதிகளில் நமக்கு பதிவாயிட்டு இருக்கோம். நவம்பர் முதல் வாரங்களில் தான் வட தமிழக உள் மாவட்டங்களில் அந்த மழையினுடைய தீவிரங்கள் அதிகரித்து கனமழையாக நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. துல்லியமான வானிலைக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வரப்போகிற நாட்களில் மழை தீவிரமாகும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் நாட்கள் நம்ம தொடர்ந்து ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை எப்போ பதிவாகுங்கிறத நம்ம பார்த்தோம். நிறைய பேர் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் மழை எப்போ தொடங்கும்னு கேட்டிருந்தீங்க. நவம்பர் 2, 3 ஆகிய தேதியிலிருந்து படிப்படியாக வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழை தொடங்கும். அப்போ 31 வரைக்கும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு கேட்டால், 31 வரைக்கும் லேசான மழை, மிதமான மழை என்கிறது வட தமிழக உள் மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். மாவட்ட வாரியாக நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை தீவிரங்கள் எப்போ பதிவாகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் 28 வரைக்கும் லேசான மழை, மிதமான மழை ஆங்காங்கே பதிவாக வாய்ப்புகள். பெரும்பாலும் வான மேகமூட்டங்கள், பகல் நேரங்களில் வெயில் கண்டிப்பாக உண்டு, பகல் நேரங்களில் வெயில் உண்டு. மாலை மற்றும் இரவில் மட்டும் சில பகுதிகளில் ஒரு லேசான மழை அதிகபட்சம் நமக்கு வந்து பதிவாகும். பெரும்பாலான பகுதிகளை வந்து பார்க்கும்போது வானம் மேகமூட்டமாக தான் இருக்கும். அப்போ கனமழை தீவிரம் என்பது சென்னை பகுதிகளில் எப்போ எதிர்பார்க்கலாம்? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் கனமழை தீவிரம் என்பது வருகிற 30, 31 நமக்கு படிப்படியாக மழை தீவிரங்கள் அதிகரிக்கும். சென்னை பகுதிகளில் 30, 31, அதன் பிறகு நமக்கு வந்து நவம்பர் முதல் வாரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. அக்டோபர் மாத இறுதியில் மிதமானது முதல் கனமழை, நவம்பர் மாத துவக்கத்தில் அதாவது முதல் வாரங்களில் கனமழை வரைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பதிவாகும். அதே போல தான் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலிலும் இதே போல் நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். எப்போ அப்படின்னா, அக்டோபர் இறுதி நாட்களில் மிதமானதுலேருந்து கனமழையும் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் அக்டோபர் இறுதியில் மிதமானது முதல் கனமழையும், நவம்பர் மாத தொடக்கத்தில் நமக்கு கனமழை தீவிரமாக அதிகம் எதிர்பார்க்க முடியும். ஆகவே நல்ல ஒரு கனமழை தீவிரமாக தமிழகத்தில் பதிவாய் கொண்டிருக்கு. தொடர் மழை எதிர்பாருங்க. தமிழகத்தில் நல்ல ஒரு தொடர் கனமழை அப்படிங்கிறது நீங்கள் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கும். எந்தெந்த மாவட்டங்களில் மழை சரிவர பெய்யாமல் இருக்கிறதோ எல்லா பகுதிகளுக்கும் கனமழை தீவிரம் என்பது கண்டிப்பாக பதிவாகும். அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் நாட்களில் இதே போல் தொடர் மழை என்பது தமிழகத்தில் நீங்கள் அதிகம் எதிர்பாருங்க. நவம்பர் முதல் வாரங்கள், அக்டோபர் இறுதியில் இந்த கனமழை தீவிரம் இந்த பகுதிகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு நாளைக்கு மழை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 25, 26, 27 மழை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. வானம் மேகமூட்டமாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதுக்கடுத்து வரப்போகிற நாட்கள் 29லேருந்து படிப்படியாக கனமழை தீவிரம் என்பது கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களும் அதிகரிக்கும். மறக்காமல் தமிழ் விதனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு தெரியப்படுத்துங்க. துல்லியமான வானிலை இருக்கே தொடர்ந்து நம்ம 24 மணி நேரமும் ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி போன்ற மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாவட்டங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரங்கள் பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்து வரப்போகிற 48 மணி நேரத்திற்கு சில இடங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழை மட்டும் பகுதியாக இருக்கும். எல்லா இடங்களுக்கும் கிடையாது. மழை பகுதியாக ஒரு லேசான மழை, மிதமான மழை என்பது அடுத்து வரப்போகிற 3 நாட்களுக்கு இருக்கும். அதன் பிறகு 29ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக டெல்டா மாவட்டத்திலும் மழை தீவிரங்கள் அதிகரித்து மிதமானது முதல் கனமழையாக, அதாவது அக்டோபர் இறுதி மற்றும் நவம்பர் முதல் வாரங்களில் டெல்டா மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை என்பது படிப்படியாக தீவிரமடையும். அதனால் மழை வாய்ப்புகள் அக்டோபர் இறுதி மற்றும் நவம்பர் முதல் வாரங்களில் எல்லா இடங்களுக்கும் கனமழை தீவிரமாக அதிகம் எதிர்பார்க்கலாம். இதில் வந்து மிக கனமழை எங்கே பதிவாகும் அப்படின்னா, தென் தமிழகத்தில் பதிவாக போகுது. அக்டோபர் இறுதி, அது 30, 31, அதுக்கப்புறம் நவம்பர் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் நமக்கு தென் தமிழக மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை தீவிரமாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் தேதிகள் குறித்து கொள்ளுங்கள். தென் தமிழக மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கனமழை மிக தீவிரமாக அக்டோபர் இறுதி 30, 31, நவம்பர் 1லேருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் தென் தமிழக மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் இந்த தேதிகளில் மழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். 28, 29 வரைக்கும் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும். ஒரு சில பகுதிகள் மழை பகுதியாக தான் இருக்கும். 28, 29 வரைக்கும் மழை பகுதியாக இருக்கும்.
அதன் பிறகு 30-31 நவம்பர் முதல் வாரங்களில் தென் தமிழகத்தில் கனமழையும், பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும், ஆங்காங்கே சில இடங்களில் மிக கனமழையும், அடுத்து வரப்போகிற நவம்பர் முதல் வாரங்களில் அதிகம் தென் தமிழக பகுதிகளிலும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே நம்ம தேதிகள் சொல்லியிருக்கிறோம், எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம தேதிகள் வாரியாக நம்ம சொல்லியிருக்கிறோம். மறக்காமல் வானிலை அறிக்கை நீங்கள் முழுமையாக கேளுங்க. வானிலை அறிக்கை நீங்கள் முழுமையாக கேட்டால் தான் எந்த பகுதிகளில் எப்போ மழை பதிவாகும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். அதனால் மறக்காமல் வானிலையை முழுமையாக கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்து வானிலை அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும், உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நீங்கள் வந்து வானிலை பற்றின தகவல் உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வானிலை இங்கே செய்திகள் வெளியிட்ட பிறகு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மொபைலில் ரிசீவ் ஆகும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வானிலை பற்றின தகவலை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வானிலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் பேர் மாத்திரமே நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க, ஸோ மறக்காமல் லைக் பண்ணி தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தெரியப்படுத்தலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் இருக்கு, பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. தமிழகத்தில் எந்தெந்த தேதிகளில் கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிறது தான் தற்போது இந்த வானிலை அறிக்கையில் முழுமையாக நம்ம பார்த்தோம். அடுத்து வரப்போகிற நாட்களில் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை தீவிரங்கள் அடையும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். கடந்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு, கயத்தாறு தூத்துக்குடியில் 5 சென்டிமீட்டர் மழைங்க. தீபாவளி எப்போ நமக்கு மழை பெய்த மாவட்டங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கன்னியாகுமரியில் 7 சென்டிமீட்டர், தூத்துக்குடி கயத்தாறுல 5 சென்டிமீட்டர் மழை பதிவு. நிறைய பேர் தூத்துக்குடியில் மழையே பதிவாகல, நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க எந்த பகுதிகளில் மழை பதிவாச்சுன்னு சொல்றோம். கயத்தாறுல 5 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு தூத்துக்குடியில். சுரலக்கோடு கன்னியாகுமரி சுரலக்கோடுல 7 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. அதுக்கப்புறம் அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி தூத்துக்குடி தொடர்ந்து ராமநாதபுரம் ராமநாதபுரம் பகுதியில் கேவிகே பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை ராமநாதபுரம் பகுதிகளில் நமக்கு வந்து பதிவாயிருக்கிறது. அதைத் தொடர்ந்து திருநெல்வேலியில் நகர பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையும், வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. வெம்பக்கோட்டையில் 1 சென்டிமீட்டர், சங்கரன் கோயில் 1 சென்டிமீட்டர், பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தூத்துக்குடி நகர பகுதிகள் அது வைப்பார் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதனால எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாயிருக்குங்கிற தகவல் உங்களுக்கு வந்து நாங்கள் தெரியப்படுது. நிறைய பேர் மழையே பதிவாகலை எங்கள் மாவட்டத்தில்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தீபாவளி அப்போ நமக்கு அந்த 6% மழை பதிவாச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருப்பூர் பல்லடம் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. இந்த பகுதிகளில் மட்டும்தான் நேற்றைக்கு நல்ல ஒரு மழை என்பது பதிவாயிருக்கிறது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் மழை தீவிரங்கள் அதிகரிக்கும். இப்போ கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் இப்போ நவம்பர் முதல் வாரங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் பதிவாக போகுது. எச்சரிக்கையாக இருங்க, முன்கூட்டியே அறிவிக்கிறோம் மழை எப்போ பதிவாகும்னு சொல்லி உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கிறோம். எச்சரிக்கையாக இருங்க, தென் தமிழகத்தில் கண்டிப்பாக மழை தீவிரங்கள் அதிகரிக்க போகுது, சற்று எச்சரிக்கை தேவை. அடுத்து வரப்போகிற அக்டோபர் இறுதி மற்றும் நவம்பர் முதல் வாரங்கள் தமிழகம் முழுவதும் மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகரிக்க போகுது. அதனால் உங்களை வேலையுடைய காரியங்கள் நீங்கள் சீக்கிரமாக 28 நீங்கள் முடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா 28 சீக்கிரமாக உங்களுடைய வேலை காரியங்கள் நீங்கள் மழை தொடங்குவதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய வேலை காரியங்கள் நீங்கள் தொடர்ந்து முடித்துக் கொள்ளுங்க. மழை தீவிரங்கள் 28-29 படிப்படியாக மழை அதிகரித்து நவம்பர் முதல் வாரங்களில் கனமழை என்பது தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தெரியப்படுத்துங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.